நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை அதிரடியான ஒரு சலுகை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய சலுகைகள் பத்தி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸே இருக்கிறது இல்ல. அதுல ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கட்டாய கல்வி உரிமை சட்டம். ஸோ இந்த சட்டத்தின்படி 25% இடங்களில் கட்டணம் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் படிக்க முடியும். இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 5 முதல் 14 வயது வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய கல்வி வழங்க வேண்டும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக கட்டணம் இல்லாமல் படிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நம்ம தனியார் பள்ளிகளில் போய் படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையவே செலவாகும். அதுக்கு வந்து ஒரு திட்டம் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பட் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லையும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்துட்டு நார்மல் மாணவர்களுக்கு, அதாவது இலவசமாக வந்து மாணவர்களுக்கு அவங்க கல்வியை வந்து சொல்லித்தரணும், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு இப்போ வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். பதிவு செய்கிறதுக்கு வந்துட்டு மாணவர்களுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் வந்து கேட்குறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சிறப்பு பிரிவினருக்கான சான்றிதழ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது https://rteetnschools.gov.in என்ற இணையதளத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் வந்து யார் குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அவங்க அந்த குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து, அதாவது எல்கேஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புனா 1ஆம் வகுப்பு. ஸோ பேசிக்கலி எல்கேஜி, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த எஜுகேஷன்லேருந்து ஒரு 8ஆவது வரைக்கும் ஃப்ரீயாக வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிங்க. அண்ட் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே இதை நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.